டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து குரூப் ஃபோர் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தோம் நிறைய பேருக்கு அதிர்ச்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்து மார்க் வந்து அதிகமாக இருக்காங்க, ஆனால் வந்து கம்யூனல் ரேங்கில் வந்து ரொம்பவே அதிகமான ரேங்கில் இருக்காங்க. இது எப்படி மார்க் அதிகமாக இருந்தால் கம்மியாக தானே வரணும், இது எப்படி வந்து ரேங்க் வந்து அதிகமாக போச்சு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது, குறைவான மார்க் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு 200 மார்க்கு, இந்த ஒரு 190, இந்த மாதிரி மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்யூனல் ரேங்கில் வந்து ஃபஸ்ட்டாக ஒரு 1000க்குள்ளேயே வந்துடுறாங்க. அது எப்படி வந்து கம்மியான மார்க் எடுத்தீங்க வந்து அதிகமான ரேங்கில் வராங்க அப்படிங்கிற நிறைய இஷ்யூ போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நான் 170 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தேன், ஆனால் இங்கே இப்போ வந்து எனக்கு 154 கொஸ்டின், 150 கொஸ்டின், இந்த மாதிரி வந்து ஒரு 10 முதல் 15 கொஸ்டின் வரைக்கும் எனக்கு ஷார்ட்டேஜ் ஆகுது. இது எப்படி, இது வந்து அவங்க கொடுத்த ஆன்சருக்கீழே மிஸ்டேக்கா, இல்லை இப்போ கரெக்ஷன் பண்ணதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சரியாக தெரியல. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 கொஸ்டின் வரைக்குமே நான் கரெக்டாக போட்டிருந்தேன் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. இது வந்து ஒரு சில நபர்கள் சொன்னால் பரவாயில்ல, நிறைய பேர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, வந்து ஓஎம்ஆர் வந்து மீண்டும் வந்து ஒரு காப்பி வந்து கேண்டிடேட்டர் கொடுக்கறது மட்டும் தான் வந்து ஒரே தீர்வாக இருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் போடுற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. கண்டிப்பாக கேஸ் போட்டாங்க அப்படின்னா வந்து இதுக்குண்டான தீர்ப்பு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். ஏன்னா வந்து ஒரு சில நபருக்கு மட்டும் இந்த பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, எக்ஸாம்பிள் கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தம் பேருக்குமே இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டுருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா அப்படின்னா, இது வந்து அமௌண்ட் கொடுத்து ஏதோ பண்ணியிருக்காங்க, இது வந்து மறைக்கத்தான் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மலையில் வந்து நிறைய பேரோட ஓஎம்ஆர் எல்லாமே வந்து தொலைஞ்சிருச்சு, அதனால் வந்து சும்மா இவங்களே வந்து கெஸ்ஸிங்கில் ஒரு மார்க் மாதிரி போட்டு விட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. இதுக்கு என்ன தீர்வுன்னு சரியாக நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியல. ஆனால் இது வந்து சரியான விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் இருந்து யாராவது கொடுத்தா மட்டும்தான் இதுக்கு என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லி தெளிவான விளக்கங்கள் நமக்கு வந்து தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி சரியான முறையில் வந்து விசாரிக்கணும், டிஎன்பிஎஸ்சில் வந்து சரியான விசாரிக்கணும், அப்போ தான் வந்து இதற்குண்டான முழு தீர்வுமே வந்து தேர்வுகளுக்கு சரியான முறையில் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேகன்சி வந்து நிறைய வேகன்சி இன்க்ரீஸ் வரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 15,000+ வேகன்சி மேலே வரும்னு பார்த்துட்டு நிலையில் வெறும் 10,114 வேகன்சி மட்டும் தான் ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சரி, இனிமேல் வர நோட்டிஃபிகேஷனாக இந்த வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க. படிக்கக்கூடிய நபர்கள் வந்து இப்போ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தா மட்டும் தான் வந்து அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்.